அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் மாணவர்களுக்கான சில விஷயங்கள், அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கு, எப்படி பயணிச்சா, அவங்க எப்படி இருந்தா, என்ன விஷயங்களை கடைபிடிச்சா அவங்க வந்து முன்னேற முடியும், அதுக்கு இடையில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அதை எப்படி சமாளிக்க முடியுன்ற விஷயங்கள் நான் வந்து பேசுறேன்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க தான் இந்தியாவின் எதிர்காலம். உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கோ அதுதான் நாளை இந்தியா நிர்ணயிக்க போகுது. அப்படிங்கிறப்ப நீங்க உங்களுடைய வாழ்க்கையில வந்து எப்படிலாம் நீங்க சாதிக்கணும், என்னென்ன விஷயங்கள் நீங்க பின்பற்றுன்றத சில விஷயங்கள் நான் பேச விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு ஸ்பீக்கர் பாக்ஸ் ஸ்டோரி இந்த சேனலை நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா படிக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க, டெக்னாலஜி வைஸாக தெரிஞ்சுக்கிறீங்க, சயின்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கிறீங்க. அதே சமயத்தில் வந்து உங்களை கெட்ட விஷயங்கள் நிறையா வந்து உங்களை அடையுது. இதுக்கான காரணங்கள் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் வந்து ஃபோன், இந்த வீடியோ, வாட்ஸ்அப், இமெயில், இல்லை ஃபேஸ்புக், யூடியூப் எதுவுமே அப்போ கிடையாது. எங்களுக்கு வந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தர் பேசணுன்னாவே நாங்கள் வந்து பார்த்துக்கிட்டா தான் பேச முடியும், இல்லை வந்து நாங்கள் கடிதம் போட்டு பேசணும், இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து எங்களுக்கு அந்த படிப்பதற்கான நேரமும் அதற்கான ஒரு சூழலும் நல்லா இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க எல்லா பிள்ளைங்களும் நீங்கள் வந்து அதிகபட்சம் ஃபோனில் இருக்கீங்க. நம்ம அதே ஃபோனை வந்து சரியாக பயன்படுத்துறது வந்து தப்பு கிடையாது. நம்ம அதுவும் நமக்கு வந்து ஒரு அந்த ஃபோனும் அதில் உள்ள விஷயங்களும் நமக்கு வந்து மாணவர்களுக்கும் எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்குது. அதே சமயத்தில் அது வந்து உங்களுடைய படிப்புக்கு மிகப்பெரிய இடைவெளாக இருக்குது. நம்ம உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த இடைவெளை நம்ம எப்படி போக்குறதுன்ற ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் நினச்சாலே அது கண்டிப்பாக முடியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கொடுக்குற அந்த ஃபோன், உங்கள் அப்பா அம்மா வாங்கி கொடுக்குற ஃபோன், இல்லை நீங்கள் வந்து உங்கள் பெற்றோருடைய ஃபோன் நீங்கள் பயன்படுத்தும் போது எங்கே தேவையோ தயவு செஞ்சு அதுக்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்க. அந்த ஃபோனை நீங்கள் பார்க்குற நேரத்துக்கு நீங்கள் படிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனை நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாம், எப்போ வேணாலும் சொந்தமாக வாங்கி பயன்படுத்தலாம், எல்லா விஷயங்களும் பண்ணலாம். ஆனால் படிப்புன்றது உங்களுடைய அந்த வயதுக்கு அடுத்து நீங்கள் வந்து அதை சாதிச்சிட முடியாது அவ்வளோ அந்த அளவுக்கு. அதனால் வந்து தயவு செஞ்சு ஃபோன் பார்க்கறது, இல்லை மற்ற விஷயங்களோட எண்ணங்களை செலுத்துறதை விட்டுட்டு படிக்கிறதுல வந்து கவனம் செலுத்துங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னைக்கு மாணவர்களுக்கு வந்து கெட்ட விஷயங்கள் சீக்கிரம் வந்து சேருது. இதனால நிறைய மாணவர்கள் படித்தாலும் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் போயிடுது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கு நம்ம இந்தியாவில். நான் இந்தியாவில் மட்டும் சொல்லலை, நம்ம நாட்டை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கேன். இது வந்து பொதுவாகவே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. நாளைக்கு நம்மளுடைய நாடு சிறப்பாக இருக்குன்னா நீங்கள் சிறப்பாக இருக்கணும், நீங்கள் சிறப்பாக வரணும், உங்களுடைய குடும்பத்துக்கு நீங்கள் ஒரு பெருமை தேடி தரணும். இது வந்து ஒரு என்னுடைய வேண்டுகோள். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்னவாக போகிறீங்க, நீங்கள் எங்கே என்னவாக நினைக்கிறீங்க, அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி சில பேர் சொல்லுவாங்க, நீ இப்படி வரப்போகிற அப்படி வரப்போகிறன்ட்டு. யார் என்ன சொன்னாலும் நம்ம நினைச்சா மட்டும்தான் அப்படி வர முடியும். அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. இன்னைக்கு எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி நீங்கள் பேர் படிச்சிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் பார்த்தீங்கன்னா, பள்ளியிலிருந்து படிக்க தகுதி இல்லாத மாணவன் சொல்லி வெளியே அனுப்பப்பட்டவர். அவங்க அம்மா அவருக்கு சொல்லி கொடுத்து, கல்வியை சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க, ஏன்னா ஸ்கூலில் சேர்த்துக்கல அப்படின்றதுக்காக. ஆனால் இன்னைக்கு வந்து உலகமே பேசக்கூடிய மிகப்பெரிய விஞ்ஞானி தாமஸ் ஆல்வா எடிசன். இது நம்ம எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா மற்றவங்க அவரை நிராகரிச்சாலும் இந்த பையன், இந்த மாணவன் படிப்பதற்கும் பள்ளியில் இருப்பதற்கும் தகுதி அற்றவன் என்று சொன்ன ஒரு மாணவன் இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி. எப்படி முடிஞ்சது யோசிச்சு பாருங்க. அவர் நினைச்சார் அந்த விஷயத்தை, நான் சாதிக்க முடியும், யார் என்ன எப்படி என்ன சொன்னாலும் சரி என்னால சாதிக்க முடியும்னு அவர் சாதிச்சு காமிச்சார். அதனாலதான் இன்னைக்கு வந்து அவர் உலகம் முழுக்க பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம எல்லா மாணவர்களுக்கும் பிடித்தமான, எல்லாருக்குமே பிடித்தமான முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் ஒரு கடலோரத்துல ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவர், இன்னைக்கு ஒரு நாட்டின் ஜனாதிபதியா இருந்திருக்காரு, ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானியா இருந்திருக்காரு.
அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு வழிகாட்டியா இருந்திருக்கார். அது எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். யாரா சொன்னாங்களா, அப்துல் கலாம் ஐயாவோட போய் நீங்க இப்படிலாம் வரப்போறீங்க யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. அவருடைய தனிப்பட்ட முயற்சி, ஒரு லட்சியம், ஒரு கனவு அவர் சாதிச்சு காமிச்சார். இன்னைக்கு உலகமே அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கு. இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். காரணம் வந்து அவங்க முடிவு பண்ணாங்க. யாருமே வந்து நீங்க இப்படி வரப்போறீங்கன்னு சொல்லி யாருமே வரல. அவங்க எப்படி வரன்றது அவங்க முடிவு பண்ணாங்க, அவங்க வந்தாங்க. அதே மாதிரி நீங்களும் முடிவு பண்ணுங்க, கண்டிப்பா நீங்க நல்லபடியா வர முடியும். ஒரு சிறப்பான எதிர்காலத்தை ஒரு இந்தியா உருவாக்க உங்களால முடியும். எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், அதையெல்லாம் கடந்து உங்களால சாதிக்க முடியும். தயவு செஞ்சு நல்ல விஷயங்களை கத்துக்கோங்க. கெட்ட விஷயங்கள் வந்தா வரும் கண்டிப்பா. ஏன்னா கெட்ட விஷயங்கள் நமக்கு வராம இருக்க வாய்ப்பே கிடையாது. வந்தா அதை ஒதுக்கி வச்சுட்டு நல்ல வழியிலையும் நல்ல விஷயங்களையும் நீங்க வந்து கவனம் செலுத்துங்க. கண்டிப்பா உங்களை சாதிக்க முடியும். நீங்க எப்படி வரணுன்றதை நீங்க முடிவு பண்ணுங்க. வேற யாரு முடிவு பண்ணாலும் வாய்ப்புகள் கிடையாது, சாத்தியம் இல்லை. நீங்க முடிவு பண்ணுங்க, நல்ல விஷயங்களை முடிவு பண்ணுங்க, சிறப்பா வர முடியும். நன்றி, வணக்கம்.